அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு ஜே ரோஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நான் உங்களுக்கு தந்தூரி வாவல் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன் இன்ஷால்லா. இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து வாவல் ஃபிஷ் நான் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா மஞ்சள் உப்பு போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு மேரினேஷனுக்காக என்னென்ன பொருள் தேவை அப்படின்னா, இது ரெட் சில்லி பவுடர். ரெட் சில்லி பவுடர் வந்து ஒரு 2 ஸ்பூனு, அப்புறம் கொரியாண்டர் பவுடர், அப்புறம் வந்து ரெட் சில்லி ஃப்ளேக்ஸு ஒரு டீஸ்பூன் இருக்கும், 1 டீஸ்பூனு. அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து கரம் மசாலா, அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து டிக்கா மசாலா. லைட்டாக தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன், நிறைய இல்லை. ஸோ இது இதுக்கு தேவையான மசாலா. அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய், 1 லெமனு, 1 முட்டை, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சின்ன வெங்காயமும் பூண்டும் நல்லா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது ஃப்ரை பண்ணும்போது இதில் வந்து அப்படியே மேலே போட்டுட்டு ஃப்ரை பண்ண வேண்டியதான். ஸோ இதுதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இன்ஷால்லா எப்படி மேரினேஷன் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுலில் ஃபஸ்ட்டு நான் வந்து ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கிறேன், அதுக்கப்புறம் கொரியாண்டர் பவுடர், அதுக்கப்புறம் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், அதுக்கப்புறம் சாட் மசாலாவும் இதுவும் தந்தூரி மசாலா. இது கூட நம்ம 1 லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம், 1 லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். எனக்கு அந்த புளிகிறது இருக்குது, பட் எனக்கு அதில் சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது. அது புளிகிறதுன்னு கொஞ்சம் அதில் மிச்சம் இருக்க மாதிரியே தோணும், அதனால் நான் கையாலேயே புழிஞ்சிருவேன் எப்போவுமே. முட்டை ஆட் பண்ணிக்கலாமா? முட்டையில் அந்த ஒயிட்டாக ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இந்த இதை வந்து நம்ம இதை எடுத்துறது நல்லது. இதுதான் அந்த ஸ்மெல் வர்றது முட்டைக்கு. ஸோ இதை எடுத்துட்டோன்னா முட்டைக்கு அந்த ஸ்மெல் வராது. ஸோ இதை எடுத்துறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். வந்து கொஞ்சோண்டு வந்து தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் இதுக்குள்ள. ஸோ இதுதான் நம்மளோட மேரினேஷனு. இதில் வந்து நம்ம இந்த ஃபிஷ்ஷை வந்து டிப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ வந்து நம்ம எல்லா ஃபிஷ்ஷையும் வந்து மேரினேட் பண்ணிட்டோம். ஸோ இதில் வந்து இதை எடுத்து வச்சிடுறேன். எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து மேரினேஷன் நல்லா பிடிக்கிறது, உப்பு நல்லா பிடிக்கிறதுக்காக டைம் கொடுத்தோம்னா ரொம்ப சூப்பராக வரும் இது. ஒரு 10 மினிட்ஸ் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சாலும் ஓகே, இல்லாட்டி வெளியே வச்சாலும் ஓகே. நம்ம வந்து ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சுட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். சரியா? ஸோ நம்ம வந்து 10 நிமிஷம் மேரினேஷனுக்கு டைம் கொடுத்துருந்தோம் இல்லையா ஃபிஷ்ஷுக்கு. ஸோ வந்து 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ வந்து நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் ஃப்ரை பண்ணுறதுக்கு. சரியா? ஃபஸ்ட்டு வந்து நான் பேனை வந்து சூடு பண்ணிக்கிட்டு அது மேலே வந்து நான் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறேன். தேங்காய் எண்ணெய் போட்டுட்டு
ஃபிஷ்ஷை வந்து இப்படி எடுத்து இது மேலே ஒரு டிப் பண்ணுறோம். பண்ணிட்டு இதை அப்படியே வைக்கிறோம். ஸோ வந்து நம்ம வந்து ஃபிஷ் அடுப்பில் போட்டுட்டோம். அது மேலே வந்து நம்ம சின்ன வெங்காயமும் கார்லிக்கும் பூண்டும் வந்து கட் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ வந்து இது ஒரு 1 மினிட்ஸில் நல்லா வெந்துடும். ஸோ வந்து அதுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கலாம். கொஞ்சம் வேகட்டும், சரியா? ஸோ வந்து ஃபிஷ்ஷு ஒரு பக்கம் வெந்துருச்சு, நம்ம திருப்பி போட்டுடலாம். பார்க்க மேலே பார்க்குறதுக்கு பிஸ்ஸா மாதிரி இருக்கு. திருப்பி போட்டுருவோம். பக்கம் நல்லா வெந்துருச்சு. ஸோ இன்னொரு பக்கம் நம்ம வந்து திருப்பி போட்டிருக்கோம். இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் இது ரெடி ஆகிடும், சரியா? ஃபிஷ் வந்து நல்லா வெந்துருச்சு, நம்ம வந்து எடுத்துடலாம். இந்த வெங்காயம் பூண்டோடு சேர்த்து சாப்பிட்டு செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ வந்து நான் வந்து பிளேட்டிங் பண்ணிடுறேன். அல்ஹம்துலில்லாஹ் ஃபிஷ் ரெடி ஆயிடுச்சு. அந்த சின்ன வெங்காயம் பூண்டு கூட சேர்த்து சாப்பிடும்போது அந்த ஃபிஷ் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உடம்புக்கும் ரொம்ப நல்லது அந்த சின்ன வெங்காயமும் பூண்டும். இது வந்து ரைஸு நல்ல ஒரு மீன் குழம்போடு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம பிளேட்டிங் பண்ணிட்டோம். நாங்கள் வந்து மீன் குழம்போடு சாப்பிட்றோம். நாங்கள் வந்து இந்த தந்தூரி ஃபிஷ்ஷை வந்து நல்ல ஒரு சரியான மீன் குழம்பு கூட சாப்பிட்றோம். பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல ஒரு ஃப்ளேவரோடு. ஸோ நாங்கள் வந்து இந்த தந்தூரி ஃபிஷ் பிஸ்ஸா, இது வந்து பார்க்கும்போது பிஸ்ஸா மாதிரி இருக்கும் இந்த ஃபிஷ்ஷு. ஸோ எதுக்காக அப்படின்னா இந்த வெங்காயமும் இந்த கார்லிக்லாம் போட்டிருக்கிறதுனால. ஸோ வந்து இந்த மாதிரி சாப்பிடும்போதும் ஹெல்த் வைஸும் ரொம்ப ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவோம் நம்ம. டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். இதை வந்து நாங்கள் வந்து மண் மனம் மாறாத மண் செட்டி மீன் குழம்பு கூட நாங்கள் ஒயிட் ரைஸ் வச்சு சாப்பிட போகிறோம், சரியா? இன்ஷா அல்லாஹ் உங்களை கண்டிப்பாக இன்னொரு புது ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. Thank you.